தஞ்சையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலை சமூக விரோதிகளால் சேதப்படுத்தப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வன்மையாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவரது டுவிட்டர் பதிவில், ஏழை எளியோர் பசி தீர்த்த வள்ளல், தமிழக மக்கள் இதயங்களில் என்றென்றும் நீங்கா புகழ் கொண்டிருக்கும் இதயக்கனி எம்ஜிஆரின் திருவுருவச் சிலை தஞ்சை வடக்கு வீதியில் சமூக விரோதிகள் சிலரால் சேதப்படுத்தப்பட்டுள்ளதை மிகவும் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்திருக்கிறார். புரட்சித் தலைவரின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கவும் பொது அமைதியை சீர்குலைக்கவும் நினைப்போர் மீது மிக கடுமையாக சட்ட நடவடிக்கை எடுக்க திமுக அரசை கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் இத்தகைய விசமச் செயல்கள் இனியும் தொடர்ந்தால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதேபோல தஞ்சை வடக்கு வீதியில் அமைந்திருக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிலை தகர்க்கப்பட்டதற்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவரது டுவிட்டர் பதிவில், நாட்டிற்கு உழைத்த தலைவர்களை அவமதிக்கும் வகையில் இதுபோன்று இழி செயல்களில் ஈடுபட்டு பொது அமைதிக்கு குந்தகம் செய்வோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசை வலியுறுத்தியிருக்கிறார். இதனிடையே தஞ்சையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் சிலை சேதப்படுத்தியதாக ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். புரட்சித் தலைவரின் சிலை சேதப்படுத்தப்பட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டதை அடுத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போலீசார் அதில் மதுபோதையில் சிலையை சேதப்படுத்தியதை உறுதி செய்தனர். இதனையடுத்து தஞ்சை வடக்குவாசல் பகுதியைச் சேர்ந்த ஷேகர் என்பவரை கைது செய்துள்ளனா்.